அவர்களோடு நாம் அவர்களை வரவேற்பதிலே பெருமை கொள்கிறோம். பேராசிரியர் சுமதி அவர்களே, நிறைய திராவிட இயக்க வரலாற்றில் திருப்பத்தூருக்கு நிறைய செய்திகள் உண்டு. வடஆர்காடு மாவட்டம் இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாணப்பட்டி எல்லாம் நமக்கு தெரியும். அதுல இருக்கிற அது மட்டும் இல்ல, அவர் ஏடிஜி ஐயா அவர்கள் வீட்டுக்கு தான் ஐயா வந்தா இங்க தங்குவார், அவர்கள் உரணி கட்டுவார்கள். அவர்களுக்கு மன சோர்வாக இருந்தது, சுத்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சோர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அடுத்த நாள் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும், ஏதாவது கேலி பேசி விடுவார்களா என்ற ஒரு அச்சம் இருந்து வீட்டிலே இருந்த அந்த நேரம் ஆசிரியர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆசிரியரிடம், தனி ரொம்ப வருத்தமா இருக்கு, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறது கூட ஏதாவது கிட்ட பேசுவாங்க அப்படின்னு கவலைப்படுகிறது என்று சொன்ன பொழுது தந்தை பெரியார் நமக்கு திரும்ப திரும்ப சொன்னாரே, பொது வாழ்விலே மானம் என்பது, தனிப்பட்ட மானம் என்பது அவசியமற்ற ஒன்று, அது ஒரு தவறான எண்ணம், அந்த பொது வாழ்விற்கு வந்துவிட்டால் நான் என்ற அந்த உணர்வை நாம் தூக்கி எறிந்து விட்டு இந்த சமூகத்தின் மீது மட்டுமே அக்கறை காட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த தலைவனின் வார்த்தைகளை அப்பொழுது ஆசிரியர் அவர்கள், பொது வாழ்வு என்று வந்துவிட்டால் வெற்றி தோல்விகள் நம்மை நிர்ணயிப்பதில்லை, நாம் யார், நாம் எதற்காக இந்த பயணத்தை எடுத்து செல்கிறோம் என்பது மட்டுமே முக்கியம் என்பதை எனக்கு அன்று சொன்னார்கள். இன்று வரை ஒவ்வொரு முறையும் என்னுடைய அரசியல் பயணத்திலே நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சவாலின் போதும் அந்த வார்த்தைகளைத்தான் நான் நித்தம் நினைத்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டம் என்பது இங்கே பேசிய ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல இந்த நாட்டிற்கே ஒரு சவாலான காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் நம்முடைய கொள்கைகளின் அடிப்படையிலே ஒரு அரசியலை கட்டி எழுப்பி இருக்கிறோமோ, எப்படி எல்லோருக்கும் ஒரு சமமான நியாயமான எல்லாருக்கும் வாய்ப்புகள் வழங்கக்கூடிய ஆண் பெண் ஜாதி மதம் என்ற வித்தியாசங்கள் இல்லாத ஒரு இன்க்ளூசிவான ஒரு எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கக்கூடிய மரியாதை தரக்கூடிய சுயமரியாதை அளிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்க நாம் எத்தனைக்கிறோமோ அதே கொள்கைகளுக்கு நேர் எதிரான இடத்திலே ஒரு கொள்கை கோட்பாடை வைத்துக் கொண்டு அதை சுற்றி ஒரு அரசியலை நமக்கு எதிரணியிலே நிற்கக்கூடியவர்கள் தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார், பரம்பரை பகை என்று, அந்த பரம்பரை பகையின் முழு வடிவமாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் பேசுவது சமூக நீதி, அவர்கள் பேசுவது சமூக அநீதி, எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான், எங்களை சார்ந்தவர்களுக்குத்தான் கோயிலுக்குள் போகக்கூடிய உரிமை இருக்கிறது, நான் சொல்லுவதுதான் மதம், என்னை சார்ந்தவர்கள் தான் படிக்க வேண்டும், பதவியிலே இருக்க வேண்டும், சட்டங்களை இயற்ற வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், பதவிகளிலே இருக்க வேண்டும், எல்லாம் எங்களிடம் இருந்துதான் வர வேண்டும். உங்களுக்கு இந்த சமூகத்திலே இடம் இல்லை, கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லை, எதுவும் கிடையாது. 100-300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சமூகம் எப்படி இருந்ததோ அதே சமூகத்தை மறுபடியும் கட்டி எழுப்பிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கனவு. பெண்ணா மறுபடியும் சமையல் அறைக்குள் போ, கால வெளியில எடுத்து வைக்காத, வச்சின்னா அது உனக்கு என்ன நேர்ந்தாலும் அது உன்னுடைய தவறு, உன்னுடைய உடையிலே தவறு, நீ நின்ற இடத்திலே தவறு, நீ வெளியில வந்ததுல தவறு, படித்ததிலே தவறு, செல்போன் கையில வச்சிருந்தது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று அங்கே மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறார்கள். ஜாதி என்று வரும் பொழுது அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக
இந்த இடஒதுக்கீடு என்பதை வாய்ப்புகளை தனக்கானதா, முதல்லயே ஐஐடியில போனீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கிறது என்ற பெயர் தான். ஆனா இடஒதுக்கீட்டுல நம்ம பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் எடுத்து விட்டு ஜெனரல் கேட்டகரியில வந்தா அதுல சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்று அந்த இடஒதுக்கீட்டு தனியா ஒரு இட ஒதுக்கீட்டை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது ஜெனரல் கேட்டகரிங்கிறது அவங்களுக்கே சொந்தம். நமக்கெல்லாம் அதுல நீங்க என்ன மதிப்பெண் எடுத்தாலும் உங்களுக்கு அங்க உள்ள போக முடியாது என்ற ஒரு நிலை. இப்படி பல இடங்களிலே ஒரு நிலையே அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த சூழலிலே இப்ப 10% தனக்கானது என்று அதிலே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். மருத்துவக் கல்லூரியில போய் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாது. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறார்கள். அந்த கல்விக் கொள்கை பள்ளிக்கூடங்களை ஒரு அரசாங்கம் நம்முடைய நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ஒரு மாணவன் இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடம் அங்கே நடக்க வேண்டும். ஏன்னா அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ கல்வி என்பது மறுக்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட இயக்கம். எல்லா பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடிட்டு ஒரே இடத்துல எல்லா மாணவர்களையும் அழைத்து கொண்டு வந்து வந்தாவா வராட்டிப்போ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ படிக்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை என்று சொல்லக்கூடிய புதிய கல்வி கொள்கையை கொண்டு வருவதுதான் அவர்களுடைய சித்தாந்தம். இந்த ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்க முடியுமா? நாம் நிற்கக்கூடியது ஒரு விளிம்பு, அவர்கள் நிற்கக்கூடியது இன்னொரு எல்லை. நம்மை நாம் நம்பக்கூடிய தந்தை பெரியார் நம்பி இருக்கக்கூடிய மனித நேயம், மனிதர்கள் அத்தனை பேரும் சமம் என்ற அந்த நிலைப்பாட்டை உடைத்து அழித்து விட வேண்டும் என்பதற்காகவே உருவாகி இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை அவர்கள் இன்று அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் என்பது, அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்பது ஒரு ஓட்டுக்கான அரசியல் மட்டும் இல்லை, அதை தாண்டி அந்த கருத்துக்களை இந்த மண்ணிலே விதைத்து விட வேண்டும். இந்த நாடு முழுவதும் மறுபடியும் ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே அந்த இந்த நாட்டை கொண்டு போய் கிடத்தி விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு முனைப்போடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய வெற்றி என்பது ஒரு அரசியல் வெற்றி மட்டும் இல்லை.